வணக்க மக்களே, வெற்றிலையும் அதனுடைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளும் நம்முடைய மூளை, இதயம், கல்லீரல், மண்ணீரல் ஆகியவற்றை பலப்படுத்தி ஆரோக்கியம் தரக்கூடியது வெற்றிலை தான் மக்களே. நமக்கு இருக்கக்கூடிய வாய் துர்நாற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெற்றிலை போக்குகிறது. தாய்ப்பால் நல்லா சுரக்க ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம வெற்றிலை எடுத்துக்கலாம். ஸோ நம்முடைய முன்னோர்கள்லாம் அவங்களுடைய சந்ததியை விருத்தி பண்ணுவதற்கு வெற்றிலை தான் எடுத்துக்கிட்டாங்க. குறிப்பாக நரம்பு மண்டலம் வந்து அதுக்கு பலம் கொடுக்கக்கூடியது இந்த வெற்றிலை தான் மக்களே. குழந்தைகளுக்கு நம்ம வெற்றிலை சாறு கொடுத்து வர ஞாபக சக்தியை நம்ம அதிகரிக்கலாம். ஸோ இது போல் சொல்லிக்கிட்டே போகலாம் மக்களே. வெற்றிலையினுடைய பயன்கள் ஏராளம். வாங்க, வெற்றிலையில் என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கு நிறைந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம். அதனுடைய மருத்துவ பலன்களை முக்கியமாக பார்த்தலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். பல் ஈறு பிரச்சனை உங்களுக்கு சரியாக போகிறதுக்கு நீங்கள் வெற்றிலையை எடுத்துக்கலாம் மக்களே. வழிகளில் தாங்கிக் கொள்ள முடியாத வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் பல்வலியும் ஒன்று தான். ஸோ அதை பல்வலி உணர்ந்தவங்கிட்ட நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதிகமாகவே சொல்லுவாங்க. உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் உணவுடைய சிறிய துணுக்குகள் பற்களினுடைய இடையில மாட்டிக்கொள்ளும். இதனால் பற்களில் ஈரானது வீக்கமடைஞ்சு வலியை வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிலை எடுத்துக்கோங்க. இந்த வலிக்கு நிவாரணம் வெற்றிலை தான். நீங்கள் வெற்றிலை நல்லா மென்று சாப்பிடும்போது அதோடைய அந்த சாறுகள் உங்களுடைய பற்களினுடைய ஈறுகள் மேலே படும்போது இந்த பல் சொத்தை பல் கூச்சத்திலிருந்து உங்களுக்கு உடனடி நிவாரணம் கிடைக்கும். பற்களில் இருந்த ஈறுகள் இருக்கக்கூடிய அந்த ஆட்டம் காணக்கூடிய பற்கள்லாம் உங்களுக்கு சரியாக போயிடும். ஈறுகள் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு குணமாயிடும். ஸோ அதுக்காக நீங்கள் வெற்றிலை வந்து எடுத்துக்கோங்க. சுவாச கோளாறுகளிலிருந்து விடுதலை அளிக்கிறது வெற்றிலை மக்களை. சளி பிரச்சனை அதிகம் இருக்கிறவங்க, ஆஸ்துமா நோய் இருக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே அருமருந்தாக விளங்கக்கூடியது இந்த வெற்றிலை. சுவாச கோளாறுகளிலிருந்து முற்றிலும் நிவாரணம் கிடைக்க தண்ணீரில் வெற்றிலையை போட்டு அது கூட வந்து சீரகம் லவங்கப்பட்டை சேர்த்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா சுவாச கோளாறு பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். அந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு குணமாயிடும். ஸோ அந்த பிரச்சனைகள் வராமலும் நீங்கள் தடுக்கலாம். அதிகமாக நெஞ்சு சளி இருக்கிறவங்கலாம் வெற்றிலையில் சிறிதளவு கடுகு எண்ணெயை சூடு செஞ்சு நெஞ்சில் வச்சு கட்டினீங்க அப்படின்னா சளி மற்றும் இருமல் உங்களுக்கு குறைஞ்சிடும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சுவாச பிரச்சனைகள்லேருந்து விடுதலை பெற்றுக்கோங்க. தொற்று நோய் உங்களுக்கு குணமாகிறதுக்கு, ஸோ இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து குணமாகிறதுக்கு நீங்கள் வெற்றிலையை பயன்படுத்தலாம். தொற்று நோயால் அவதிப்படுபவர்கள் வெற்றிலை சாற்றினை, அதாவது வெற்றிலை நீங்கள் ஜூஸ் மாதிரி வந்து நீங்கள் குடிச்சிட்டு வரணும். ஸோ அப்படி குடிக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய நோய் கிருமிகள் அனைத்துமே உங்களுக்கு நீங்கிடும். மேலும் உங்களுக்கு வந்து புண்கள் இருக்குது, அடிப்பட்ட காயங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதன் மீது வெற்றிலையினுடைய சாறை நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே போதும். ஸோ அது மாதிரி போட்டு வரும்போது புண்கள் இருக்கக்கூடிய கிருமிகள், வலி மற்றும் அந்த காயத்தினுடைய எரிச்சலெல்லாம் உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு தீராத காது வலி நீங்கிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெற்றிலையை பயன்படுத்திக்கலாம். சிலருக்கெல்லாம் வந்து பொதுவாகவே மழைக்காலத்தில் சளி பிரச்சனை காரணமாக காது பகுதிகளில் வலி அதிகமாக ஏற்படும். குறிப்பாக சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் காது வலி மற்றும் அந்த காதில் வந்து குடைச்சல் போன்ற பல தொந்தரவுகள் வர ஆரம்பித்து குழந்தைகள்லாம் அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது போன்ற காது வலிக்கு சிறிது வெற்றிலையை நீங்கள் நல்லா மைய அரைச்சி அது கூட வந்து அந்த வெற்றிலையுடைய சாறு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த வெற்றிலை நல்லா அரைக்கும் போது அந்த வெற்றிலையுடைய சாறு நீங்கள் எடுத்து உங்களுக்கு வலி ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த காது பகுதியில் நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த காது வலியானது உங்களுக்கு குறைஞ்சிரும். மேலும் காதில் இருக்கக்கூடிய குடைச்சல்களும் நீங்கி காதில் இருக்கக்கூடிய கிருமிகளும் சேர்ந்தே உங்களுக்கு வந்து அகன்று வெளியே வந்துடும். ஸோ இதை நீங்கள் பயன்படுத்துங்க. செரிமான பிரச்சனை உங்களுக்கு இருக்கா, செரிமான பிரச்சனை நீங்கி போகிறதுக்கு நீங்கள் வெற்றிலையை பயன்படுத்துங்க. வெற்றிலை சாப்பிட்டு வருவதால் தேவையற்ற ஏப்பம் நமக்கு வந்து வராது. நம்ம சாப்பிட்றக்கூடிய உணவுகள்லாம் எளிமையாக செரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ உடனே செரிக்க ஆரம்பித்ததால் செரிமானம் சார்ந்த பிரச்சனை மந்தத்தன்மை எதுவுமே நமக்கு இருக்காது. மேலும் வெற்றிலை நம்ம சாப்பிட்றதால வயிறு குடல் பகுதியில் தங்கியிருக்கக்கூடிய தேவையற்ற நச்சுக்கள், குடல் அழுக்குகள் போன்றவற்றை நம்ம நீக்கிக்கலாம். ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் நமக்கு அந்த மெத்திரை வந்து கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு, செரிமானம் நன்றாக இருக்கணுன்றதுக்காக தான் கொடுப்பாங்க. எலும்பு சம்பந்தமான பிரச்சனை நீங்கிறதுக்கு நீங்கள் வெற்றிலை எடுத்துக்கலாம். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரையிலும் எலும்பு பகுதியானது வலுவாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். இதனால் எலும்பு பகுதிகள் வலுவோடு இருக்க வெற்றிலையில் சுண்ணாம்பு நீங்கள் தடவி அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எலும்புகள் இருக்கக்கூடிய காரைகள் வலுவடைந்து கீழே விழுந்தால் கூட உங்களுக்கு அடிபடுதல் காரணமாக அந்த எலும்பு முறிஞ்சு போகும் பாதியா. இது போல பிரச்சனை எல்லாம் வந்து நீங்கள் வராமல் தடுத்துக்கலாம். உங்களுடைய எலும்புகளை நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம். ஸோ அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சரி செய்கிறதுக்கு வெற்றிலை எடுத்துக்கோங்க. மூட்டு வலிக்கு ஒரு சிறந்த நிவாரணம் வெற்றிலை மக்களே. வெற்றிலையில் இருக்கக்கூடிய சக்தி மூட்டு வலியை முற்றிலுமாக குறைச்சிடும். மூட்டு வலி இருக்கிறவங்கெல்லாம் வெற்றிலையை சாறாக நல்லா அரைச்சி அந்த மூட்டு வலி இருக்கக்கூடிய இடத்துல தடவி வந்தாங்க அப்படின்னா ஒரு சில நாட்களில் நல்ல மாற்றம் தெரியும். நீங்கள் வந்து வெற்றிலை எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு மூட்டு வலி, சாப்பிட்டா கூட உங்களுக்கு மூட்டு வலி வந்து வந்து பார்த்திங்கன்னா குறையிறதுல நல்ல மாற்றம் தெரியும். ஒரு சில நாட்களில் நீங்கள் உணர்வீங்க. இந்த மாதிரி முறையில் நீங்கள் அதாவது மூட்டு வலி இருக்கக்கூடிய இடத்துல இந்த வெற்றிலையுடைய சாறை நீங்கள் தடவும் போது எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு ஏற்படாது அப்படின்றதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் மூட்டு வலியை குறைக்கிறதுக்கு வெற்றிலையுடைய சாறை நீங்கள் மூட்டு வலி இருக்கக்கூடிய இடத்துல தடவுங்க, சரியாக போயிடும். உடலடையை நீங்கள் நினச்சி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு வெற்றிலையை எடுத்துக்கலாம். வெற்றிலையில் அதிகப்படியான ஃபைபர், நார் சத்து இருக்கிறதால உடலில் இருக்கக்கூடிய மெட்டபாலிசத்தோட, அதாவது உங்களுடைய மெட்டபாலிசத்தை வளர்ச்சிதை மாற்றத்தோடைய அளவை வந்து அதிகரித்து உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பெல்லாம் குறைச்சிரும். இதனால் தினமும் நீங்கள் வெற்றிலையை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அதிக உடல் எடையானது ஆரோக்கியமான முறையில் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். மேலும் செரிமான பகுதியை சீராக வச்சு
வயிற்று பகுதிகளில் தேவையில்லாத உணவு தங்குவதை தவிர்த்துடலாம். இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுடைய உடல் மெலிந்து ஆரோக்கியமான முறையில் நீங்கள் வாழ்வீங்க. ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் உங்களுடைய உடல் நிறைய குறைச்சிக்கலாம். வாய் துர்நாற்றம் நீங்கி போகிறதுக்கு நீங்கள் வெற்றிலையை எடுத்துக்கலாம். வெற்றிலையில் அதிகமாக ஆன்டி பாக்டீரியா இருக்கிறதால உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களை அழித்து சுவாச புத்துணர்ச்சி பெறுவதற்கு இது மிகவும் உதவிகரமாக இருக்கும். மேலும் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய பிஹெச் அளவை சரி செய்ய உதவிகரமாக இருக்குது வெற்றிலை. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா சுவாச துர்நாற்றத்தை நீக்கி நம்மளுடைய உடலுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் வெற்றிலை மக்களை. அதனால் நீங்கள் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் அதெல்லாம் வந்து அழிக்கிறதுக்கும் சேர்த்தே வந்து உங்களுடைய வாய் துர்நாற்றம் நீங்கி போகிறது கூட வெற்றிலை நீங்கள் எடுத்துக்கலாம். குடல் இருக்கக்கூடிய அழுக்குகளால் தான் நமக்கு இந்த வாய் துர்நாற்றம் வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வெற்றிலை எடுத்துக்கிட்டாலும் குடல் அழுக்குகள் உங்களுக்கு போயிடும். குறிப்பாக உங்களுக்கு உடனே அந்த வாய் துர்நாற்றம் நீங்கணும் அப்படின்னா வெற்றிலை நீங்கள் எடுத்துக்கோங்க. தொண்டை வலி குணமாகிறதுக்கு நீங்கள் வெற்றிலை எடுத்துக்கலாம் மக்களை. வெற்றிலையில் இருக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருள் தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய புண்களை சரி செஞ்சு தொண்டை வலியிலிருந்து நமக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. தொண்டையில் இருக்கக்கூடிய புண்கள், தொண்டை வலி இதெல்லாம் முற்றிலுமாக குணமாகிறதுக்கு வெற்றிலையை அரைத்து அதோடைய சாறு நம்ம தினமும் மூணு முறை காலை மாலை இரவு அப்படின்ற வேலையில் மூன்று முறை குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம தொண்டை வலி மற்றும் தொண்டை புண்கள் விரைவில் ஆறிடும். ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா வெற்றிலையை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துங்க. இதன் மூலமாக உங்களுடைய பண பிரச்சனைகளை நீங்கள் குணப்படுத்திக்கலாம், வராமலும் தடுத்துக்கலாம். இதனால தான் நம்முடைய முன்னோர்கள்லாம் வெற்றிலையை பயன்படுத்தி ஆரோக்கியமாக இருந்தாங்க. ஸோ நாமளும் வெற்றிலையை பயன்படுத்தி அதற்குரிய ஊட்டச்சத்துக்களை பெற்று அதனுடைய ஆரோக்கிய நன்மைகளை பெற்று ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி மக்களே.